வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒரு ஃபுல் டே எப்படி போகும் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ மார்னிங் இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அபி வந்து பெட்டை இப்போ சோஃபாவாக மாற்றிட்டுருக்கான். ஏன்னா ஃபுல்லாக அப்படியே விரிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா ஹாலில் நடமாட முடியாது, அதனால தான். பெட்ஷீட் உருவிருமா? ராத்திரி விரிச்சு எப்படி வயசு? டேடி பாட்டு தவறி சிறுனா மஞ்சி சோஃபாலாம் செட் பண்ணதுக்கப்புறம் வீடு பெருக்கிடுவேன். அபி வந்து வீடு தொடச்சி விட்டுருவான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரெண்டே ரெண்டு ரூம் தான் பாருங்கள். அங்கன்னா நமக்கு எவ்வளோ ரூம் பெருக்க வேண்டியிருக்கும், கைப்புள்ள செஞ்சிருவான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பெருக்க வேண்டியிருக்கு. சிட்டெட்டோட முடி நிறைய கொட்டுது இல்லையா, அதனால மிஷின் பார்த்தீங்கன்னா நைட்டே போட்டுருவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா பாத்ரூம்குள்ளே தானே பைப் கனெக்ஷன்லாம் இருக்குது, அப்போ தான் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிறனால நைட் போட்டுறது. காலையில் இவங்க 5:30 மேலே வாக்கிங் போவாங்க இல்லையா, அந்த டைமில் காய போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வெயில் நல்லா அடிச்சனால காலையில் 9 மணிக்குள்ளேயே நல்லா காஞ்சிருச்சு துணியெல்லாம் ஓரளவுக்கு. ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் போதும், இங்கே வந்து டெய்லி மிஷின் போடுறது கிடையாது. அதெல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக உப்புமா தான், அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காட்டலை. இப்போ வந்து அபி வீட்டு தொடச்சிட்ருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. ஜில்லுன்னு கிளைமேட் இருக்கா, நல்லா படுத்து தூங்க வேண்டியது. ஸோ குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸ் குக்கரில் சாதத்துக்கு வச்சுட்டு போயிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணணும். என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு, சுண்டல் ஊற வச்சுட்டேன் நைட்டே. ஸோ ஒரு உருளைக்கிழங்கு, 2-3 கத்திரிக்காய், கொஞ்சம் சுண்டல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போது காயெல்லாம் வெட்டிகிட்ருக்கேன். ஸோ 2-3 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், அதை தான் இப்போது கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சிம்பிளாக வந்து குக்கர்லேயே தான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு குழம்பு வைக்க போகிறேன். பித்ததையும் உண்டு பைக்கு கவரு. ஸோ குக்கர் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன்.
இது கூட இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காவுமே கூட அரைச்சி எடுத்துட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த கூட இப்போது தக்காளியும் உப்பும் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வேகணும். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தனால அடியில் பிடிக்குது பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை கூட கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. காய் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்டு ஊற வச்சு வச்சுருந்த சுண்டல், 1/2 கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் நைட்டு, அதையும் இது கூட சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட் சொன்னேன் இல்லையா, 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது கூட இப்போது 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி. ஸோ கையோட ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிட போகிறேன். முதல்ல இன்றைக்கி தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் மீன் ஏற்கனவே 2-3 நாள் முன்னாடி பண்ணதை ஃப்ரீசரில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அது இருக்குது. எனக்கும் அபிக்கும் வந்துட்டு முட்டை பூர்ஜியும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு தான். தயிர் ரசம்லாம் வைக்கல. ஸோ சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். அதுக்குள்ளே முட்டைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெலாம் இந்த சாப்பரில் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா பொடியாக வந்துடும். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு சாப்பரையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு பாக்கி இந்த பாத்திரத்தையுமே கூட கழுவிட்டேன். கையோடு அப்பப்போ கழுவிட்டோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் கடகடன்னு முடிஞ்சிருது. முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடாக பண்ணலாம் அப்படின்ட்டு. தண்ணி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சிங்கில் வந்து இந்த மாதிரி நின்றுருது, அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தள்ளி விட்டோம் அப்படின்னா தான் தண்ணி ஒழுங்காக போகுது இதில். ஆனால் நல்லா காற்று அடிக்கிறனால இங்கே பாத்ரூம்னாலும் சரி சிங்க்னாலும் சரி டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருது. நெத்திலி மீன் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து, அதையுமே கூட இப்போ வறுத்துடலாம். ஸோ ரெசிபி ஏற்கனவே அதோட போட்டிருக்கேன், லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். அன்றைக்கி நைட் வந்து கொஞ்சோண்டு தான் வறுத்தேன், பாக்கி இருக்கிறத இப்போ வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இங்கே கிச்சனில் ஜன்னல்லேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும். க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. காற்றுமே ரொம்ப நல்லா வரும் இங்கே. ஸோ இப்போது கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டீம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கமகமான்னு சூப்பரான கிரேவி ரெடி. ஸோ குக்கரில் வச்சனால கத்திரிக்காயெலாம் நல்லா கரைஞ்சிரும். நான் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா அபி வந்து கத்திரிக்காய் முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டான், அதனால் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ வந்து முட்டை புர்ஜி ஸ்கிராம்பிள் நார்மலாக எல்லோரும் செய்வீங்கள அதே மாதிரி தான் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூளும் பெப்பர் பொடியும் சேர்த்துப்பேன் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் ரொம்ப சாமான்லாம் கிடையாது ஸோ அதனால் என்ன இருக்கோ அதை வச்சு தான் சமையல் பண்ணிக்கிறது மிக்சியுமே வந்து புல்லட் மிக்சி அப்படிங்கிறனால தோசை இட்லிக்கெல்லாம் அரைக்க முடியாது அதனால் அந்த சிறுதானிய தோசை மாவு கொஞ்சம் கொண்டு வந்தேன் கடையில் வாங்கினது அது போக தேவைங்கிறப்போ ஐடியோட மாவு வாங்கிக்கிறது இல்லைன்னா சப்பாத்தி பூரி உப்புமா நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிறது சமையல் வேலையுமே கூட சென்னையில் இருக்க மாதிரியெல்லாம் கிடையாது இங்கே ரொம்ப சிம்பிளாக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சிடுறது லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையவே பெப்பர் தூள் தூவிட்டு இறக்கிற போகிறேன் ஸோ இது வந்து ஹஸ்பண்டுக்கு அவருக்கு வந்து மீன் அப்புறம் முட்டை எங்களுக்கு வந்து வெறும் முட்டை மட்டும் ஸோ சமைச்சிட்டு உடனே சாப்பிட்றது அப்போ தான் சூடு சூடாக ஆறாமல் நல்லாயிருக்கு ஸோ அவருக்கு போட்டு கொடுத்துட்டேன் இப்போ எனக்கும் அபிக்கும் சர்வ் பண்ணிக்கிறேன் மத்தியானம் குழம்பு வச்சோன்னா நைட்டு சப்பாத்திக்கு வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி குழம்பு செஞ்சிடுறது புளி ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கோம் அதனால் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நானும் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் படம் பார்க்குறதோ இல்லைன்னா வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது மத்தியானத்தில் டைம் பாஸ் பண்ணுறது ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ இவங்களை ஈவினிங் வாக்கிங்க்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ பாருங்க எப்படி ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் எடுத்தாலே தெரியும் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த பாடி டேக் எல்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா உடனே வெளியே போனோம் அபி வந்து வாஷ்ரூமில் இருக்கான் ஸோ வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பொறுமையே இருக்காது இங்கே அப்புறம் பாத்ரூம் வாசலில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுவானுங்க எப்படா வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அபிக்காக வெயிட்டிங் சிட்டு வந்து லீஷ் போட்டதும் டெட் லீஷை பிடிச்சிட்டு இவன் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ட்டு சேட்டை பண்ணுவான் Ha ha ha!
கீழே போய் சுத்திட்டு வந்தாச்சு. பயங்கரமா கால் மூஞ்செல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வருவானுங்க. அவங்களுக்கு கால் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு துடைச்சிட்டு தான் விடுறது, இல்லைன்னா பெட்டு எல்லாத்துலேயும் ஏறுறானுங்க பார்த்தீங்களா. அதனால் ஸோ இது ஒரு வேலை இப்போ டெய்லி காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை நிற்க மாட்டானுங்க. வேறு சிட்டுக்கு வந்து தொடச்சி உள்ளே விட்டுட்டேன், இப்போ டெட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் அப்பியோட ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவன் கூட கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுருந்தானுங்க. சிட்டுக்கு வந்து போகாமல் டெட்டுக்கு வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் மிரட்டிகிட்டே இருப்பான். யார் வந்தாலும் அவன் தான் விளையாடணும். புதுசாக யாரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் ரெண்டு பேருக்கும். பாருங்கள் என்ன பாடுபட்டுருக்கானுங்கன்ட்டு. ஸோ டயர்டாகிட்டு தூங்கிட்டான் செட். ஸோ இப்போ டின்னர் டைம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்பி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். பாத்திரமும் கூட ரொம்பலாம் உழப்புறது கிடையாது. குழம்பு பாக்கி இருந்ததை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே இதில் மசாலாலாம் சேர்த்துட்டு குக்கர்லேயே வந்து நூடுல்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் வெந்துட்டுருக்க டைமில் நைட்டு இருக்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போகிறேன். இது வந்து சிம்மில் வெந்துட்டுருக்கு. இவ்வளோ பாத்திரம் இருக்கு பாருங்கள், இதை வந்து இப்போ கடை கடன் கழுவிடுவேன். அதுக்குள்ளே நூடுல்ஸுமே கூட ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிளான நூடுல்ஸும் ரெடி. ஸோ கிட்டத்தட்ட இதுதாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன். பெங்களூரில் மூணு வேளை சமைக்க வேண்டியது, டிவி பார்த்து டைம் பாஸ் பண்ண வேண்டியது, செட்டு டெட்டு கூட விளையாட வேண்டியது. சிம்பிளான டெய்லி ரொட்டீன் தான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.